வணக்கம். புதியகம் இரவு 8 மணி செய்திகளுக்கு உங்களை வரவேற்பது வினோத்குமார். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். முப்படைகளின் தலைமை தளபதி பிபின் ராவத்தின் உடல் பீரங்கிக் குண்டுகள் முழங்க தகனம். பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இலங்கை, பூடான், நேபாளம் உள்ளிட்ட நாடுகளின் ராணுவ தளபதிகள் இறுதி மரியாதை. ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்த ராணுவ வீரர்களுக்கு தமிழகம் புதுவையில் மக்கள் அஞ்சலி. மெழுகுவர்த்தி ஏந்தி மாணவர்கள் மரியாதை. கடலோர மாவட்டங்கள், அதனை ஒட்டிய உள் மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்பு. ஏனைய மாவட்டங்களில் பொதுவாக வறண்ட வானிலையே நிலவும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். ஜிஎஸ்டி வரி உயர்வால் ஜவுளி தொழில் பாதிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு. ஈரோடு, நாமக்கல், விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஜவுளி உற்பத்தியாளர்கள் ஒருநாள் அடையாள வேலை நிறுத்தம். கொரோனா தடுப்பூசி செலுத்திய மாணவர்களுக்கு மட்டுமே கல்லூரிகளில் அனுமதி. கலை நிகழ்ச்சி, மாணவர்கள் கூடும் விழாக்களுக்கு அனுமதி இல்லை என சுகாதாரத்துறை அமைச்சர் அறிவிப்பு. பூம்புகார் முதல் தரங்கம்பாடி வரையிலான கிழக்கு கடற்கரை சாலையில் பேருந்து போக்குவரத்தை தொடங்க மீனவ மக்கள் கோரிக்கை. 15 கிலோமீட்டர் சுற்றி செல்லும் நிலை உள்ளதாக வேதனை. மணப்பாறை அருகே ஆலமரத்து குளத்தின் கரை உடைந்ததால் விவசாய விளை நிலத்தில் புகுந்தது தண்ணீர். குளத்தின் கரை உடைப்பில் சந்தேகம் உள்ளதாக ஊராட்சி நிர்வாகம் காவல் நிலையத்தில் புகார். கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோவிலுக்கு வரும் ஐயப்ப பக்தர்களிடம் சட்டத்திற்கு புறம்பாக பணம் வசூலிக்கப்படுவதாக புகார். தடுக்க வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு. அடுத்ததாக தேசிய மற்றும் சர்வதேச நிகழ்வுகள் சிலவற்றை முக்கிய செய்திகளாக பார்க்கலாம். ஹெலிகாப்டர் விபத்து தொடர்பான உண்மை கண்டறியப்படும் வரை யூகங்களை தவிர்க்க வேண்டும் என விமானப்படை தெரிவித்துள்ளது. உத்தரகாண்ட் மாநிலத்தில் புதிதாக அமைக்கப்பட்டு வரும் பல்கலைக்கழகத்திற்கு மறைந்த முப்படைகளின் தளபதி பிபின் ராவத் பெயரை சூட்ட முடிவு செய்யப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் கடந்த ஆண்டு தேசிய நெடுஞ்சாலைகளில் ஏற்பட்ட சாலை விபத்துகளில் 48,000 பேர் உயிரிழந்ததாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ராஜஸ்தானில் ஒமிக்ரான் வைரசால் பாதிக்கப்பட்ட 9 பேரும் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. மணிக்கு 360 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் ரயிலை தயாரிக்க பிரான்ஸ் மற்றும் ஜப்பான் நிறுவனங்களுடன் பிரிட்டன் அரசு ஒப்பந்தம் செய்துள்ளது. மெக்சிகோவில் அகதிகளை ஏற்றி சென்ற டிரக் சாலையில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 53 பேர் உயிரிழந்தனர். ஆஸ்திரேலியாவில் அடுத்த மாதம் 5 முதல் 11 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தப்படும் என அந்நாட்டு பிரதமர் ஸ்காட் மாரிசன் அறிவித்துள்ளார். ஐக்கிய அரபு அமீரகம் சார்ஜாவில் அரசு ஊழியர்களின் வார விடுமுறையை 3 நாட்கள் உயர்த்தி அரசு உத்தரவிட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள் தொடர்கின்றன. பெரம்பலூரில் காது கேளாத மாற்றுத்திறனாளி மாணவர்கள் முப்படைகளின் தளபதியின் படத்தை ஓவியமாக வரைந்து அவரின் மறைவிற்கு அஞ்சலி செலுத்தினர்.
குன்னூரில் முப்படைகளின் தலைமை தளபதி பிபின் ராவத் உள்ளிட்ட 13 ராணுவ அதிகாரிகள் ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்தது அனைவரையும் ஆழ்ந்த சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. இந்நிலையில் பெரம்பலூரில் காது கேளாத மற்றும் வாய்ப்பேச முடியாத மாற்றுத்திறனாளி மாணவர்கள் பிபின் ராவத் உருவப்படத்தை ஓவியமாக வரைந்து மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர். போக்குவரத்து இல்லாததால் 15 கிலோமீட்டர் சுற்றிச் செல்லும் கிராம மக்கள். 1 கோடி ரூபாயை வசூலித்த திருத்தணி முருகன். குளக்கரை உடைந்ததால் காவல் நிலையத்தில் புகார் அளித்த மக்கள் உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். தமிழகம் மற்றும் புதுவையில் அடுத்த 4 நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடலோர மாவட்டங்கள், அதனை ஒட்டிய உள் மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், ஏனைய மாவட்டங்களில் பொதுவாக வறண்ட வானிலையே காணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் 20 கோடி ரூபாய் செலவில் 2.5 ஹெக்டேர் பரப்பளவில் அமைக்கப்பட்டுள்ள சுற்றுச்சூழல் பூங்காவை தலைமைச் செயலகத்தில் இருந்து காணொலி காட்சி மூலம் முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். கடந்த 2020-21 ஆண்டு கணக்கெடுப்பின்படி 41,000 மேற்பட்ட பறவைகள் இங்கு உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. அவற்றை பாதுகாக்கும் வகையில் 42 வகையான உள்நாட்டு தாவர வகைகள் மற்றும் புல்வெளிகள் அமைக்கப்பட்டுள்ளது. தாம்பரம் வேளச்சேரி நெடுஞ்சாலையில் சதுப்பு நிலத்தின் எல்லையில் 1,700 மீட்டர் நீளத்திற்கு தடுப்பு சுவர் அமைத்து சதுப்பு நிலம் பாதுகாக்கப்பட்டுள்ளது. ஜிஎஸ்டி வரி 5%-12% சதவீதமாக உயர்த்துவதை கண்டித்தும், நூல் விலை உயர்வை கண்டித்தும் கரூர், ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களில் ஜவுளி கடை உரிமையாளர்கள் ஒரு நாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் நகர் மற்றும் அருகே உள்ள ஆவாரம்பட்டி, சேத்தூர், முத்துசாமிபுரம், புனல்வேலி, மலையடிப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் நூல் சேலை உற்பத்தி செய்யும் சுமார் 7,000 விசைத்தறிகள் இயங்கி வருகின்றன. வரி உயர்வு அறிவிப்பை திரும்ப பெறுவதுடன் நூல் விலை உயர்வை கட்டுப்படுத்த தனி கமிட்டி அமைக்கவும், பஞ்சு வியாபாரிகள், நூற்பாலை அதிபர்கள் மற்றும் நெசவு தொழிலில் ஈடுபட்டுள்ளவர்களை அழைத்து முத்தரப்பு பேச்சுவார்த்தை மூலம் நூல் விலையை நிர்ணயம் செய்யவும் நெசவாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நூல் விலைக்கு வந்து ஒரு கமிட்டி போடணும். மாதம் மாதம் டெய்லி ஒரு நூல் விலை விற்கிறாங்க, தங்கம் விலை மாதிரி ஏறிட்டே போகுது. இது வந்து மற்ற பொருள் மாதிரி விற்க முடியாது. இது வந்து ஆடையா தயாரிக்கிறதுக்கு எப்படி 2 மாதம் ஆகுது நூலை வாங்கி ஆடையா தயார் பண்ணுறதுக்கு, அந்த சிரமங்கள்லாம் இருக்குது. அதனால் ஒரு கமிட்டி போட்டு இந்த நூல் விலை, இந்த பஞ்சு வியாபாரி, நூல் மில்காரங்க, தறி உரிமையாளர் இவங்க மூணுத்தையும் வச்சு முத்தர பேச்சுவார்த்தை நடத்தி விலையை நிர்ணயம் பண்ணணும். அப்படின்னா தான் இந்த தொழிலை வந்து தொடர்ந்து செய்ய முடியும். நாமக்கல் மாவட்டம் பள்ளிபாளையத்தில் 1,000+ விசைத்தறி உரிமையாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் ஆவாரங்காடு, காவேரி, ஓடப்பள்ளி, அக்ரஹாரம், அவத்திப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் 5,000+ விசைத்தறிகள் இயங்கவில்லை. இதேபோல ஈரோடு, கரூர், சேலம் ஆகிய மாவட்டங்களில் உள்ள விசைத்தறி உரிமையாளர்கள், நூற்பாலை உரிமையாளர்கள், அவர்களுக்கு ஆதரவாக ஜவுளி கடை உரிமையாளர்கள் ஒரு நாள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். மணப்பாறை அருகே குளத்தின் கரையில் உடைப்பு ஏற்பட்டு விவசாய விளைநிலத்தில் தண்ணீர் புகுந்துள்ள நிலையில் ஊராட்சி நிர்வாகம் சார்பில் குளத்தின் கரை உடைப்பில் சந்தேகம் என காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்த சீகம்பட்டி ஊராட்சியில் உள்ள ஆலமரத்து குளம் சுமார் 5.5 ஏக்கர் பரப்பளவு கொண்டது. சமீபத்தில் பெய்த கனமழையால் நிரம்பி வழிகிறது. உபரி நீர் வெளியேறுவதில் 2 தரப்பினரிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டதால் அதிகாரிகள் சமாதானம் செய்து குளத்துக்கரை ஓரத்தில் தண்ணீர் வெளியேற்றப்பட்டது. ஆனால் நேற்றிரவு குளத்தின் மையப்பகுதியில் கரை உடைந்து குளத்தில் உள்ள தண்ணீர் வெளியேறி அருகே உள்ள விவசாய நிலத்தில் புகுந்துள்ளது. மணல் மூட்டைகளைக் கொண்டு மக்கள் தண்ணீர் வெளியேறுவதை தடுத்து வருகின்றனர். இந்த நிலையில் குளத்தின் கரை உடைந்தது குறித்து காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது.
பூம்புகார் முதல் தரங்கம்பாடி வரையிலான கிழக்கு கடற்கரை சாலையில் பேருந்து போக்குவரத்து இல்லாததால் பொதுமக்கள் 15 கிலோமீட்டர் சுற்றி செல்லும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சின்னக்குடி அம்மனாற்றில் பிரம்மாண்ட பாலம் கட்டப்பட்டும் இருபக்க இணைப்பு சாலைகள் அமைக்கப்படாததால் இச்சாலை பயனற்றியிருந்தது. பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று கடந்த ஆண்டு சாலை அமைக்கப்பட்டும் இதுவரை பேருந்து போக்குவரத்து தொடங்கப்படவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் 8 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தரங்கம்பாடிக்கு 15 கிலோமீட்டர் வரை சுற்றி செல்லும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக புகார் தெரிவிக்கும் அப்பகுதி மக்கள் கடற்கரையோர கிராம மக்களின் நலன் கருதி தரங்கம்பாடி முதல் பூம்புகார் வரையிலான கிழக்கு கடற்கரை சாலையில் பேருந்து போக்குவரத்து வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி முருகன் கோவிலில் தேவர மண்டபத்தில் மாதாந்திர உண்டியல் காணிக்கை எண்ணும் பணி நடைபெற்றது. இதில் 1,02,73,687 ரூபாய் ரொக்கமும் 810 கிராம் தங்கமும் வெள்ளி 9,175 கிராமும் உண்டியல் காணிக்கையாக கிடைக்கப்பட்டதாக கோயில் நிர்வாகம் சார்பில் தெரிவித்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் முந்தைய திருவிதாங்கூர் சமஸ்தானத்தின் கீழ் இருந்தபோது ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை என்று குற்றங்கள் குறைந்து மக்கள் அமைதியாக வாழவும் நீர்வளம் செழித்து விவசாயம் தழைத்தோங்கவும் தக்கலை காவல்துறை மற்றும் பொதுப்பணித்துறை சார்பில் வேளிமலை முருகனுக்கு பால் காவடி ஏந்தி சென்று நேர்த்திக்கடன் செய்வது வழக்கம். அதன்படி தக்கலை காவல் நிலைய போலீசாரும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் 41 நாள் விரதமிருந்து வேளிமலை முருகனுக்கு நாதஸ்வர மேளதாளங்கள் முழங்க பால் காவடி ஏந்தி சென்று வழிபாடு நடத்தினர். இதில் பத்மநாபபுரம் குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி தீனதயாளம், தக்கலை டிஎஸ்பி கணேசன் உட்பட உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே கோட்டையிருப்பு கிராமத்தில் தமிழக பாரம்பரிய மரமான பனை மரங்களை பெருக்கும் விதமாக பனை விதைகள் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் மற்றும் மாவட்ட ஆட்சியர் மதுசூதன் ரெட்டி ஆகியோர் பங்கேற்று பனை மர விதைகளை நட்டு நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தனர். வேதாரண்யம் கடற்பகுதியில் மீன்வரத்து குறைவால் மீன்பிடி தொழில் பாதிக்கப்பட்டுள்ளதாக மீனவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் தாலுகாவில் ஆறுகாட்டுத்துறை, புஷ்பவனம், வெள்ளப்பள்ளம், வானவன் மகாதேவி உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த 5,000 பைபர் படகு மீனவர்கள் கடலின் மேற்பகுதிகளுக்கு சென்று மீன்பிடித்து வருகின்றனர். இந்த நிலையில் எதிர்பார்த்த அளவிற்கு மீன்கள் கிடைக்காமல் மீன்கள் வரத்து குறைந்துள்ளதால் மீனவர்கள் ஏமாற்றத்துடன் கரை திரும்பியுள்ளனர். கிடைத்த மீன்களும் சிறிய ரகமாக உள்ளதால் கோழி தீவனத்திற்கு மட்டுமே பயன்படுத்துவதால் மீன்களுக்கு நல்ல விலை கிடைக்கவில்லை எனவும் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் மீனவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். பெரம்பலூரை அச்சுறுத்தும் டெங்கு காய்ச்சல். ஓமலூரில் கொடிநாள் நிதி சேகரிப்பு தொடக்கம். சுங்கச்சாவடியில் கட்டணமின்றி கடந்து சென்ற வாகனங்கள் உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். கல்லூரிகளில் கொரோனா தடுப்பூசி செலுத்தாத மாணவர்களை வகுப்புகளுக்கு அனுமதிக்கக்கூடாது என சுகாதாரத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் உத்தரவிட்டுள்ளார். சென்னை மாநகராட்சி அலுவலகத்தில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தலைமையில் கல்வி நிறுவன உயர் அலுவலர்கள் மற்றும் கல்வி நிறுவன நிர்வாகிகளுடனான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கல்லூரிகளில் கொரோனா தொற்று ஏற்படுவதை தடுக்கவும் புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை உருவாக்குவது தொடர்பாகவும் ஆலோசிக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் மா சுப்பிரமணியன் கல்லூரிகளில் கலை நிகழ்ச்சி அல்லது மாணவர்கள் கூடும் விழாக்களுக்கு அனுமதி இல்லை என்றார். இனிமேல் இந்த தொற்று முடிகிற வரை, மறு அறிவிப்பு வருகிற வரை எல்லா அந்த கல்வி நிறுவனங்களிலும் டிஸ்போசபிள் பிளேட்ஸ், அதை வைத்து மட்டுமே மதிய அந்த உணவு பரிமாற வேண்டும் என்கின்ற உத்தரவையும் அவர் இப்பொழுது சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு சொல்லியிருக்கிறார். அதுவும் நடைமுறைப்படுத்தப்படவிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் மாணவர்களை பொறுத்தவரை அவருடைய கல்வி நிறுவனங்களில் எந்த விதமான கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ், கலை நிகழ்ச்சிகள் நடத்துவதோ அல்லது விழாக்கள் நடத்துவதோ கூடாது என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது துறையின் செயலாளரிடத்தில்
அந்த துறை நிர்வாகத்திடம் ரொம்ப அவசியமான விழாக்கள் பட்டமளிப்பு போன்ற விழாக்கள் நடத்துவதற்கு அனுமதியினை பெற்று மட்டுமே அந்த விதிமுறைகளை கடைபிடித்து நடத்துவதற்குண்டான அந்த அதை கடைபிடிக்க வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. கன்னியாகுமரி பகவதியம்மன் கோவிலில் பக்தர்களிடம் கோடி அர்ச்சனை என்கிற பெயரில் 20 ரூபாய் கட்டணமாக வசூல் செய்யப்படுவதாக ஐயப்ப சேவா சமாஜம் சார்பில் நாகர்கோவிலில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது. வாகன காப்பகம் என்கிற பெயரில் பல பகுதிகளில் கட்டணம் வசூல் செய்து வருவதாகவும் பக்தர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சபரிமலையில் தரிசனம் முடித்துவிட்டு ஐயப்ப பக்தர்கள் கன்னியாகுமரியில் உள்ள பகவதியம்மன் ஆலயத்திற்கு வழிபட செல்வது வழக்கம். இந்நிலையில் அங்கு செல்லும் பக்தர்களிடம் பல்வேறு பெயர்களை கூறி சிலர் சட்டத்திற்கு புறம்பாக கட்டணம் வசூல் செய்து வருகின்றனர். பக்தர்கள் பாதிக்கப்படுவதால் இதனை தடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஐயப்ப சேவா சங்கத்தினர் புகார் மனு அளித்தனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் நாளுக்கு நாள் டெங்கு காய்ச்சல் வேகமாக பரவி வருவதால் பொதுமக்களிடையே அச்சம் அதிகரித்துள்ளது. பெரம்பலூர் மாவட்டத்தில் ஏடிஎஸ் கொசுக்களால் பரவும் டெங்கு காய்ச்சல் வேகமாக பரவி வருகிறது. நவம்பர் மாதத்தில் 69 பேரும் டிசம்பர் தொடங்கி தற்போது வரை 10 நாட்களில் 28 பேரும் டெங்கு காய்ச்சலுக்கு சிகிச்சை பெற்று திரும்பியுள்ளதாக கூறப்படுகிறது. பெரம்பலூர் அரசு தலைமை மருத்துவமனையில் தற்போது 3 சிறுவர்கள் உட்பட 9 பேர் டெங்கு காய்ச்சலுக்கு சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் பலர் பரிசோதனை முடிவுகளுக்காக காத்திருக்கின்றனர். புறநோயாளிகளின் பிரிவில் காய்ச்சலுக்கு சிகிச்சை பெறுவோரின் எண்ணிக்கையும் அதிகரிக்க தொடங்கியுள்ளது. மழைநீர் தேங்கி நிற்கிற காரணத்தினாலும் பாதாள சாக்கடை தண்ணி நகரத்திலாம் வெளியில வந்து போன காரணத்தினாலும் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து கொசுக்கள் அதிகமாக இருக்கு. அது கொசுக்கள் அதிகமாக பெருகினதனுடைய விளைவு பெரம்பலூர் அரசு தலைமை மருத்துவமனையில் 3 பள்ளி குழந்தைகள் உட்பட 20 பேர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு இன்னைக்கு அட்மிட் ஆகியிருக்காங்க. இது வந்து இதை நகராட்சி நிர்வாகமோ உள்ளாட்சி நிர்வாகமோ மாவட்ட நிர்வாகமோ இதை தடுத்து நிறுத்துறதுக்கான எந்த விதமான நடவடிக்கையும் இதுவரைக்கும் எடுக்கல. சேலம் மாவட்டம் ஓமலூரில் ஊர்காவல் படை வீரர்கள் கொடிநாள் நிதி வசூல் செய்தனர். கொடிநாள் வசூல் மூலம் கிடைக்கும் நிதியை கொண்டு முன்னாள் படை வீரர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்திற்கு நலத்திட்ட உதவிகள் அளிக்கப்படுகிறது. மறைந்த படை வீரர்களின் குழந்தைகள் கல்விக்கு குடும்ப வளர்ச்சிக்கு துணை நிற்கும் வகையில் கொடிநாள் நிதி வசூல் செய்யப்படுகிறது. இந்நிலையில் ஓமலூர் வட்டாட்சியர் மற்றும் காவல் ஆய்வாளர் ஆகியோர் கொடிநாள் நிதியை வழங்கி துவக்கி வைத்தனர். தொடர்ந்து ஊர்காவல் படை வீரர்கள் ஒவ்வொரு பகுதியாக சென்று மக்களிடம் உண்டியல் ஏந்தி நிதி வசூல் செய்தனர். மக்களும் தங்களால் முடிந்த அளவிற்கு 100 ரூபாய் முதல் 1000 ரூபாய் வரை நிதி உதவிகளை உண்டியலில் வழங்கினர். செங்கல்பட்டு சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் கார் ஒன்று புலிப்பாக்கம் பாலத்தில் மோதி விபத்தில் சிக்கியது. இதனால் அப்பகுதியில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக இருபுறமும் 2 கிலோமீட்டர் தொலைவிற்கு கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதையடுத்து சுங்கச்சாவடியில் 2 மணி நேரத்திற்கு மேலாக கட்டணம் வாங்காமல் வாகனங்களை அனுமதித்தனர். தொடர்ந்து போலீசார் விபத்தில் சிக்கிய காரை அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுகா இலக்கியம் கிராமத்தில் உள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ விசாலாட்சி அம்பாள் சமேத ஸ்ரீ வன்மேகநாத சுவாமி ஆலயத்தின் கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது. கடந்த 6ஆம் தேதி தொடங்கி விக்னேஸ்வர அனுக்கிரக பூஜையை அடுத்து 4 கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன. மகா பூர்ணாகுதி மற்றும் மகா தீபாராதனைக்கு பின்னர் பட்டாச்சாரியர்கள் கடத்தை சுமந்து விமான கும்பத்தை அடைந்த நிலையில் வேதங்கள் மேலதாளங்கள் முழங்க விமான கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். சிவகங்கை மாவட்டம் மானாமுதுரை வட்டம் தஞ்சாவூரில் உள்ள ஜெகதீஸ்வரர் சமேத திரிபுர சுந்தரி அம்பாள் கோவிலில் திருக்குட நன்னீராட்டு விழா நடைபெற்றது.
வானத்தில் கருட பகவான் வட்டமிட்டு தரிசனம் தர. காலை 10 மணிக்கு மூலவர் ஜெகதீஸ்வரர் சுவாமி விமான கலசத்தின் மீது வேத மந்திரங்கள் முழங்க கலச நீர் ஊற்றி குடமுழுக்கு விழா நடத்தப்பட்டது. அதைத் தொடர்ந்து கோவில் பரிவார தெய்வங்களுக்கும் குடமுழுக்கு நடந்தது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். தமிழக மாசு கட்டுப்பாட்டு வாரிய தலைவராக பதவி வகித்தவர் வெங்கடாச்சலம். இவர் கடந்த செப்டம்பர் மாதம் ஓய்வு பெற இருந்த நிலையில் அவருக்கு சொந்தமான இடங்களில் சோதனை மேற்கொண்ட லஞ்ச ஒழிப்பு போலீசார் அவர் மீது ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். இதனையடுத்து அவர் தற்கொலை செய்து கொண்டார். இது தொடர்பாக சர்ச்சைகள் எழுந்த நிலையில் அந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றி தமிழக காவல்துறை டிஜிபி சைலேந்திரபாபு உத்தரவிட்டுள்ளார். கரூரில் நகர்ப்புற உள்ளாட்சித் தேர்தல் 2 கட்டங்களாக நடைபெறும் என மாவட்ட ஆட்சியர் பிரபுசங்கர் தெரிவித்துள்ளார். கரூர் மாவட்டம் முழுவதும் அமைக்கப்பட உள்ள வாக்கு எண்ணும் மையங்களில் அடிப்படை வசதிகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் பிரபுசங்கர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுந்தர வடிவேல் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது பேசிய அவர், குளித்தலை நகராட்சி, அரவக்குறிச்சி, உப்பிடமங்கலம், மருதூர், நங்கவரம், புஞ்சை தோட்டக்குறிச்சி, புலியூர், பழைய ஜெயங்கொண்ட சோழபுரம் ஆகிய பேரூராட்சிகளுக்கு முதல் கட்டமாகவும், பள்ளப்பட்டி, புகழூர் ஆகிய 2 நகராட்சிகளுக்கு 2ஆம் கட்டமாகவும் நகர்ப்புற உள்ளாட்சித் தேர்தல் நடத்தப்பட உள்ளது என்றார். மேம்பால பணிகளை விரைந்து முடிக்க கோரும் பொதுமக்கள். சர்வதேச நகரில் மரங்கள் வெட்ட எதிர்ப்பு. பேருந்துகளில் அதிக பயணிகளை ஏற்ற தடை உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியை அடுத்த பிரதாப ராமபுரத்தில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ தீபாய்ந்த அம்மன் ஆலயத்தில் கும்பாபிஷேகம் விமரிசையாக நடைபெற்றது. கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு பூர்ணாகுதியுடன் யாகசாலை பூஜைகள் நிறைவடைந்து கடம் புறப்பாடு நடைபெற்றது. மங்கள வாத்தியங்கள் முழங்க புனித நீர் அடங்கிய கலசம் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் நாகை மற்றும் திருவாரூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருந்த திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். ஓசூர் அருகே கூட்டம் கூட்டமாக காட்டு யானைகள் விளைநிலங்களில் புகுந்ததால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த தென்கனிக்கோட்டை வழியாக கெளமங்கலம் அருகே உள்ள ஊடே துர்க்கம் வனப்பகுதியில் 20க்கும் மேற்பட்ட காட்டு யானை கூட்டங்கள் தஞ்சமடைந்துள்ளன. இதையடுத்து நாகமங்கலம் கிராம பகுதிக்கு வந்த யானை கூட்டங்கள் அருகில் இருந்த விவசாய பயிர்களை சேதப்படுத்திவிட்டு மீண்டும் வனப்பகுதிக்கு சென்றன. மதுரை வைகை ஆற்றின் குறுக்கே குருவிக்காரன் சாலையில் உயர்மட்ட பாலம் அமைக்கும் பணிகளை விரைந்து முடிக்க மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தற்காலிகமாக அமைக்கப்பட்டிருந்த தரைப்பாலமும் வெள்ளப்பெருக்கில் அடித்துச் செல்லப்பட்டதால் தென்கரை வடகரை பகுதிகளின் போக்குவரத்து பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதால் மேம்பாலத்தை விரைவில் பயன்பாட்டிற்கு கொண்டு வருமாறு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரியை அடுத்த சர்வதேச நகரமான ஆரோவிலில் தியான மண்டபத்தை சுற்றி சுற்றுச்சாலை அமைக்க ஆரோவில் நிர்வாகம் மரங்களை அகற்றி வருகின்றது. இதற்கு ஆரோவிலில் வசிக்கும் வெளிநாட்டவர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இதனிடையே 0.03 என மிக குறைந்த அளவில்தான் மரங்களை எடுப்பதாகவும் இதனால் வனத்திற்கு எந்தவித பாதிப்பும் இல்லை என்று ஆரோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. நாகை மாவட்டத்தில் அதிக அளவு பயணிகளை ஏற்றிச் செல்லும் தனியார் பேருந்துகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. வேதாரண்யத்தில் இருந்து நாகை, திருத்துறைப்பூண்டி ஆகிய ஊர்களுக்கு தனியார் பேருந்துகள் இயக்கப்படுகின்றன.
அந்த பேருந்துகளில் அதிக எண்ணிக்கையில் பயணிகளை ஏற்றிச் செல்வதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கொரோனா தடுப்பு விதிமுறைகளை பின்பற்றுவது குறித்து யாரும் கவனத்தில் கொள்வதில்லை என்ற குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது. இருசக்கர வாகனங்களில் செல்லும் சாதாரண பொதுமக்கள் முகக்கவசம் அணியவில்லை என்றாலே 200 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் நிலையில் அதிக அளவில் பயணிகளை ஏற்றிச் செல்லும் தனியார் பேருந்துகள் மீதும் நடவடிக்கை எடுக்காதது ஏன் என சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். திருச்சி ரயில் நிலையத்தில் பல்வேறு வளர்ச்சி திட்டப் பணிகளை தெற்கு ரயில்வே பொது மேலாளர் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். திருச்சி ரயில் நிலையத்தில் நடைபெற்று வரும் பல்வேறு வளர்ச்சிப் பணிகள் மற்றும் புதிய திட்டங்கள் குறித்தும் தெற்கு ரயில்வே பொது மேலாளர் ஆய்வு செய்தார். மேலும் அந்த நிலையத்தில் இயங்கக்கூடிய இ ஸ்கூட்டர் வாடகை மையம், IRCTCயின் தகவல் மையம் மற்றும் உணவு விடுதியை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து கும்பகோணம், கடலூர், அரியலூர், திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் உள்ள RPF காவலர்களுக்கு ரோந்து பணிக்காக இருசக்கர வாகனங்களை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். வைகை அணைக்கு நீர்வரத்து குறைந்ததால் அணையிலிருந்து வைகை ஆற்றில் திறக்கப்படும் நீரின் அளவு வினாடிக்கு 2654 கனஅடியாக குறைக்கப்பட்டுள்ளது. கடந்த 3 நாட்களாக வைகை அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை குறைந்ததால் வைகை அணைக்கு நீர்வரத்து படிப்படியாக குறைந்து தற்போது வினாடிக்கு 2828 கனஅடியாக உள்ளது. இதனால் அணையிலிருந்து வைகை ஆற்றில் திறக்கப்படும் நீரின் அளவு 2654 கனஅடியாக குறைக்கப்பட்டுள்ளது. வைகை அணைக்கு நீர்வரத்து குறைந்ததால் அணையிலிருந்து வைகை ஆற்றில் திறக்கப்படும் நீரின் அளவு வினாடிக்கு 2654 கனஅடியாக குறைக்கப்பட்டுள்ளது. கடந்த 3 நாட்களாக வைகை அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை குறைந்ததால் வைகை அணைக்கு நீர்வரத்து படிப்படியாக குறைந்து தற்போது வினாடிக்கு 2828 கனஅடியாக உள்ளது. இதனால் அணையிலிருந்து வைகை ஆற்றில் திறக்கப்படும் நீரின் அளவு 2654 கனஅடியாக குறைக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. புதியுகத்தின் அடுத்த செய்தி தொகுப்பு நாளை காலை 8 மணிக்கு. வணக்கம்.